சுவாசம் நல்லா இழுத்து விடவும் வேணும், ஸ்பீடாக இருக்கும், டயர்ட்னஸ் வேணும். அந்த தான் ஹார்ட்டு லங்ஸு இதெல்லாம் ஹை லெவல் ஃபங்க்ஷனாக. நம்ம சுவாசம் எடுத்து விடும்போது ஹார்ட்டும் லங்ஸும் ஃபங்க்ஷன் எப்படி தெரியணும்னு சொன்னால், நம்ம அந்த சுவாசம் எடுத்துவிட்டு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக எடுத்து விட முடியாத ஒரு கண்டிஷன். சுவாசம் எப்படி வருவாரு அப்போந்தான் உங்களுடைய லங்ஸு ஹார்ட்டு அது எல்லாமே கிளியர் ஃபங்க்ஷன் ஆகுது. புரிஞ்சுதான் ஏன் ஃபங்க்ஷன் ஆகுது? நம்ம ஈதர்னு சொல்லி ஒரு பாகம் இருக்குது உடம்பு, அதுதான் ஒரு வேக்யூம். சுவாசம் உள்ளேயும் போகாது வெளியும் வெளியும் போகாது உள்ளேயும் வராத ஒரு நிலை இருக்குது. அந்த சமயம் நம்ம பாடியில் வந்து ஈதரை கொண்டு நிறையும். அந்த ஈதர்னு சொல்லி சூன்யம், அதை தான் சூன்யம்னு சொல்லுது. அந்த சூன்யம் கொண்டு நிறையும் போது தான் நம்ம வந்துட்டு எந்த வியாதியும் நம்ம விட்டு போகிறது. எந்த வியாதி, எனி வியாதி, எதுவாக சுவாசம் உள்ள வரைக்கும் வியாதி குறையாது. சுவாசம் உள்ள வரைக்கும் அதுபோல் ஹார்ட் பீட்ஸ் உள்ள வரைக்கும் வியாதி குறையாது. அப்போ நமக்கு என்ன செய்யணும்? நம்ம லைஃப் கரண்ட் அதுனா நம்ம ஆக்சிஜன் எத்தனைத்தோளம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு வரும்போது லாஸ்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு அப்படியே போயிடும். கார்பன் அத்தனையுமே எரிஞ்சு போயிடும். இப்போ பிளட்டில் கார்பனே இருக்காது. அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு சூன்ய நிலை வரும். சூன்ய நிலைன்னா இப்படியே இருப்பீங்க, சுவாசம் உள்ளேயும் வராது வெளியும் போக. அந்த சூன்ய நிலை தான் உங்களுடைய சாந்தி நிலை என்று சொல்லுவோம். இந்த மெடிடேஷனுக்கு போகிற காரணமே இந்த சாந்தி நிலை அடையிறதுக்கு வேண்டி தான் போகிறோம். ஏன்னா யோகா என்ன சொல்லுது, ஹை ஸ்பீடில் இது நமக்கு அடையலாம். ஒரு வியாதி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவனை அடைய முடியாது. நல்லா புரிஞ்சிருங்க, நமக்கு ஒரு வியாதி இருந்தால் கண்டிப்பாக இறைவனை அடைய முடியாது. அதான் யோக சாஸ்திரமே சொல்லுது. பின்ன வியாதிகள் எந்த விதத்தில் இருக்குது? மூன்று விதத்தில் வியாதி இருக்கு. ஒன்று உடக்கூறான வியாதி, இரண்டாவது மனக்கூறான வியாதி, மூன்றாவது ஏது வியாதி? தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, நான் என்னுடைய வியாதி குறை இருக்கு. என்னுடைய வியாதி என்னெல்லாம்? தீராத ஆசை, அதான் என்னுடைய வியாதி. என்ன ஆசை? தீராத ஆசை. மனவியாதி என்ன? அதாகுமோ இதாகுமோ பயம், அது ஒரு உள்ள டிப்ரெஷன், அது உள்ள டென்ஷன்ஸ், வீட்டில் உள்ள வெளியிலேருந்து கிடைக்கிற டென்ஷன், உள்ளே இருக்கிற டென்ஷன், இதெல்லாம் கூட சேர்ந்து மனவியாதி. இது அத்தனையுமே கொண்டு எங்கே சேர்க்குது? காரண உடம்பில் இருக்கிற வியாதி சூக்ஷ்ம உடம்பில் வந்து சூக்ஷ்ம உடம்பில் இருந்து ஸ்தூல உடம்புக்கு வருது. அப்போ மூன்று இடமும் மூன்று உடம்பும் எப்போவுமே ஈக்குவலே தான் இருக்கு. இப்போ ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு. ஆனால் காரண உடம்பை நம்ம என்ன செய்யலை, யாருமே தொட்டது கிடையாது. அதனால தான் நமக்கு என்ன செய்யணும், பந்தங்களில் போய் அகப்பட்டு அகப்பட்டு பரப்புகள் எடுத்துகிட்டே இருக்கு. காரண உடம்பை யார் தொட்டீங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. நம்ம யாருமே காரண உடம்பை தொடங்க, நம்ம ரெண்டு உடம்பை தான் தொட்டு நடப்போம், ஒன்று ஸ்தூலம் ஒன்று சூக்ஷ்மம். சூக்ஷ்ம உடம்பில் இருந்தாலும் நீங்கள் புறப்படுக்க வேண்டியதான், ஸ்தூல உடம்பில் இருந்தாலும் புறப்படுக்க வேண்டியது, ரெண்டும் நம்ம புறப்படுத்தான் தீரணும். ஏன்னா மூல மூல விதை என்று சொல்ல, அதாவது விதையினுடைய ஏற்றவும் காரணமான விதை, அந்த பார்ட் எங்கே இருக்குது? காரண உடம்பில் இருக்குது. ஆத்மாவினுடைய ஆத்மா இருக்குது அந்த இடம்தான். அந்த இடத்துல நீங்கள் நீங்களாகவே தொடுமா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இறை நிலையை அடைய முடியும். அப்போது நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, கேள்வி எதையும் கேட்கல, என்னாலும் நான் சொல்லுவேன். நம்ம அதாவது ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸ்தூல உடம்பினுடைய நிழல் தான் சூக்ஷ்ம உடம்பு. இப்படி ஸ்தூல உடம்பினுடைய நிழல், ஸ்தூல உடம்பு கீழே விழுந்தாலும்
சூக்ஷ்ம உடம்பா இருக்கிற நிழலை நம்ம எடுத்து என்ன செய்யறோம், இந்த உடலை துறந்து போகிறோம், அவன் இறந்து போகிறோம்னு அர்த்தம். அதுக்கு கூட காரண உடம்பும் இருக்கு. ஏன்னா காரண உடம்பு அப்பவும் ஆத்மாவுக்கு தெரியாது. இப்போ சூக்ஷ்ம உடம்புங்கிற நிழல், அதனால தான் பேய்களெல்லாம் நிழலாகத்தான் வருவாங்க. நம்ம பேய்களெல்லாம் வரும், பேய்களெல்லாம் பார்த்தவங்க ஒன்றும் அப்படியே ஓடும், இப்படி வரும், எல்லாம் செய்யும். ஏன்னா அவங்களுடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, இப்படியே கெட்டி பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க நினைக்கணும், அவங்க எப்படி நினைக்கணும், உங்களுடைய நிழல் உடம்பை நீங்கள் எடுத்து அந்த நிழல் உடம்பை தொட்டால் மட்டும்தான் சொல்ல முடியும். வயசான பாட்டி பாட்டெல்லாம் இறக்கும்போது இறந்த பிறகு திருப்பி வரும், பிள்ளை நான் இங்கே இருக்கேன்னு சொல்லும்போது பாட்டி நான் இருந்தம்மா தொடுகிறோம், அது ஒன்றையில சொப்னத்திலையாக இருக்கும். அதாவது சொப்னம்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்போ மனோநிலையான ஒரு உடல் தான் சூஷ்ம உடம்பு. அங்கே இருந்தாலும் நம்ம கொஞ்ச காலம் பேயாற்று ஓடிக்கிட்டு என்ன செய்யலாம், மீண்டும் மறு பிறப்பு எடுக்கலாம். ஏன்னா பிறப்பு தீரலை. அடுத்ததாக வருது காரண உடம்புன்னு சொல்லுவது. காரண உடம்பை உங்களுக்கு துறந்து விடும்போது தான், அல்லாட்ட காரண உடம்பை தொடும்போது உங்களுடைய சிம்டம் என்ன, அதான் பெரிய காரியம். காரண உடம்பை தொடும்போது தான் நீங்கள் வந்து ஒளியாக மாறுறீங்க. ஒளி உடம்புன்னு அதுக்கு பேர். மற்ற நிழல் உடம்பு, காரண உடம்பு, என்ன உடம்பு, ஒளி உடம்பு. அந்த ஒளி உடம்பு உங்களுக்கு எப்போ கிடைக்க தொடங்குமோ அப்போந்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயன் அடைந்தது. வாழ்க்கையினுடைய மனித ஜென்மத்தினுடைய வாழ்க்கையினுடைய பயன் என்ன, இறைவன் வந்துட்டு 84 லட்சம் பிறப்பு உங்களுக்கு தந்திருக்கான். 84 lakhs பிறப்பு உங்களுக்கு ஆண்டவன் தந்திருக்கான். அதில் ஒரே ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. இப்போ நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள்னு சொல்ல காரணமே, இங்கே எத்தனையோ மக்கள் தின்னும் குடித்தும் உறங்கி எல்லாம் கிளையாங்க. இந்த சமயம் பார்த்து நீங்கள் வந்துருந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் செய்த பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால், ஸ்தூல உடம்பை துறந்து விட்டு சூக்ஷ்ம உடம்பையும் துறந்து காரண உடம்புக்கு போகிறோம். அதான் ஒளி உடம்புன்னு சொல்லு. அந்த ஒளி உடம்பு நமக்கு கிடைத்தால் மறுபிறப்பு கிடையாது. ஒளி உடம்பு தான் நமக்கு முக்கியமான உடம்பு. அந்த ஒளி உடம்பு எப்படி கிடைக்கும், உங்களுடைய நெற்றி கண் வழி, அதாவது பீனல் கிளாண்டில் தான் இந்த ஆத்மா என்று சொல்ல நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, பீனல் கிளாண்ட் சொல்ல கிளாண்டில், பிட்யூட்டரி கிளாண்ட் இல்லை, பீனல் கிளாண்டில் இருக்கிறீங்க. அது என்ன செய்யும், ப்ரொஜெக்ஷனாக நம்ம வந்துட்டு சினிமா பார்க்கறது மாதிரி ஒரு திரையை போட்டு பேக்ரவுண்டு லைட்டை எப்படி அடித்தா தான் நமக்கு இங்கே சினிமா பார்க்கணும் இல்லையா, அதுக்கு ஸ்க்ரீனு ஒன்று. உங்களுடைய ஸ்க்ரீன் வந்துட்டு மனக்கண்ணாடி என்று சொல்லிட்டு ஸ்க்ரீன். அந்த அந்த மனதில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, லட்சோப லட்சம் கோடிக்கணக்கு உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அத்தனையுமே அதில் இருக்கு. அந்த சீன் ஸ்க்ரீன் என்ன செய்யுது, அது ஓடிட்டே இருக்கு. அதுதான் நீங்கள் இப்படியே அந்த மனக்கண்ணால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டு கழிஞ்சு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வரும்போது அந்த இதில் வரும் அந்த ஜீவன். அப்போ ஜீவனுக்கு வந்துட்டு விமோசனம் எப்போ கிடைக்கும், இந்த ஒளி உடம்பு நம்ம உருவாக்கி எடுக்கணும். அப்போ அந்த ஒளி எங்கே வரும், என்ன ப்ரொஜெக்ஷன் எங்கே, இந்த செவிரி தான் ப்ரொஜெக்ஷன். நீங்கள் செவிரில் பார்க்கும்போது உங்களுடைய ஆத்மா இங்கே தெரியும். அப்போ லைட்டு எங்கேருந்து அடிக்கிறது, மிடில் ஆஃப் லாங்கோட்டையிலேருந்து இந்த லைட் அடிக்கும். அது எந்த வழி அடிக்கிறது, பீனல் கிளாண்ட் வழி என்ன செய்யும், ப்ரொஜெக்ஷனாகும். இப்படி யார் பார்த்து தியானம் பண்ணுறீங்களோ அந்த ஒளி உடம்பு உங்களுக்கு கிடைக்குமோ அந்த டைமில் தான் நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், நம்ம வந்துட்டு வாழ்க்கையை இதோட போதும் அப்பா என்று நம்ம நிறுத்த போகிறோம். அல்லாமல் இருந்தால் மீண்டும் மனித பிறப்பில் இருந்து டீப்ரமோஷனாக, காரணம் உங்களுடைய மனித பிறப்பில் இருந்து அடுத்த பிறப்பு வந்துட்டு நீங்கள் பேயாக தான் இருப்பீங்க. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்லலை. பேய் பிரிஞ்சுனா நிழல் உடம்புன்னு அர்த்தம். பேயாக இருந்ததும் அடுத்த என்ன செய்வீங்க, ஆசை உங்களை விடாது.
ஆசையை விடாத வரும்போது நீங்கள் என்ன வீங்க, ஒன்றி நாயாகவோ பூனையாகவோ மாடாகவோ பிறக்க வேண்டி வரும். பிறந்ததை என்ன செய்யும், அடுத்ததாக மீண்டும் அந்த பிறப்பிலேருந்து மீண்டும் டீப்ரமோஷன் தான் போவீங்க. ஏன்னா நாய்க்கு வந்துக்கிட்டு எத்தனை அறிவு இருக்குது, 5 அறிவு தான் இருக்குது, 6 அறிவு கிடையாது. பகவான் நமக்கு தருகிற ஒரு பெரிய அறிவுங்கள 6வது அறிவு. அந்த அறிவு நமக்கு கிடைச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருந்து குரு என்றும் சிஷியன் என்றும் அம்மா என்றும் அப்பா என்றும் சாமி என்றும் சாத்தா என்றும் சொல்லி நம்ம இங்கே இணைகிறோம், எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதை வளர்த்து எடுக்கணும், எக்ஸ்பான்ஷன். போதம் நம்மளுடைய பிரெயின் தான். இங்கே மோட்சம் என்றால் என்ன, ஏதோ எங்கே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் அப்படியே பிடிச்சி இங்கே கொண்டு வந்து காலை கட்டி என்ன செய்யணும், குரங்கு கழிக்கும் போது கழிக்கலாம், அதுதான் நமக்கு மோட்சம்னு நினைக்கக்கூடாது. அந்த தெய்வத்தை நம்ம விட்டுடணும். அப்போ வேதம் என்ன சொல்லுது, ஐஆம் தட், நீ தான் இறைவன், வேற யாருமே இறைவன் கிடையாது. இப்போ நான் இறைவன் என்று எனக்கு புரியணுமா, நான் என்ன செய்யறோம், நான் இந்த ஜீவனில் இருந்து சிவனுக்கு போகணும். ஜீவன் சொன்னா என்ன, இந்த ஜீவன் மாயா பலத்தில் இருக்கிற ஜீவன், ஆசையினால இருக்கிற ஜீவன், ஆசையை நிவர்த்தி பண்ணி அதில் விட்டு என்ன செய்யணும், சிவனாகணும். அதான் இந்த திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, தெள்ள தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். தெள்ள தெளிந்தவனுக்கு தான் ஜீவசிங்கம். தெள்ள தெளிவதுன்னு சொல்ல அர்த்தம் என்ன, உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் இந்த லைட் என்ன செய்யணும், வெளியில் வரணும். புரிஞ்சுதா, ஏது லைட்டு, நெற்றி கண். அந்த நெற்றி கண்ணில் இருந்து அந்த ஒளி, நீங்களாக இருக்கிற ஒளி வெளியில் வரும். நான் நம்மையே வணங்குறோம் அந்த இடத்துல, தெரியாமல் வணங்கும்போது அதை சிவனாக வணங்குறோம், தெரிந்து வணங்கும்போது நான் என்னைத்தான் வணங்குறோம்னு சொல்லி நமக்கு தெளிவு, அது குரு தெளிவு காட்டுது. இந்த ஒளி வரும்போது கூட யார் வரா, அருள் வருது, நாதம் வருது, இருள் போகுது, பின்ன அடுத்தது என்ன வருது, மறுபிறப்பே போகுது. மறுபிறப்பு நமக்கு கிடையாது. அதாட்டா நம்ம என்ன செய்யலாம், பேயாயிட்டு அலையலாம், அது உங்களுக்கு வரக்கூடாது. அதனால் முதல் நமக்கு இந்த உடம்பை வந்துட்டு என்ன செய்யணும், சுத்தமாக்கணும். இந்த உடம்பை சுத்தமாக்குவதுக்கு தான், உடம்பை வந்துட்டு எந்த வழியில் சுத்தப்படுத்துனாலும் சுத்தமாகாது. தண்ணினால் உங்களுக்கு நிறைய டம்ளர் தண்ணி குடித்தாலும் அது சுத்தமாகும், மண்ணை வாரி தேய்ச்சாலும் சுத்தமாகாது. தீயை போட்டு தீயக்குள்ளே இருந்தால் தீயை நிச்சயம் என்ன செய்யும், பொள்ளுக்கிட்ட ஐயோன் வச்சு ஓடத்தான் முடியும். அப்போ அதுலேயும் நமக்கு ரஷ்யா இல்லை. அப்போ நமக்கு இந்த பிரகிருதி நல்ல ஒரு அனுகிரகத்தை தந்திருக்கான். காற்றினால் மட்டும்தான் சுத்தமாக்க முடியும். காற்றுக்குள்ள என்ன இருக்கு, பஞ்ச தத்துவங்களும் இந்த காற்றுக்குள்ள இருக்கு. அதில் அக்னி இருக்கு, தண்ணி இருக்கு, இப்படி அடுத்து என்ன இருக்கு, மண் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. அந்த 5 தத்துவம் வாயுவில் இருக்கு. அதனால வாயுலிங்கம் விசேஷம்னு சொல்ல காரணம், வாயு அந்த காற்றினால உங்களுக்கு 5 தத்துவங்கள் இருக்கு. அந்த காற்றை யாரு என்ன செய்றீங்க, உள்ளே இழுத்து 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 அதை என்ன செய்யணும், காற்றை பிடிக்க வல்லார்க்கு இறை நிறை வந்திடும் பாரு என்று சொல்லியிருக்கான். யார் சொல்லியிருக்கான், நான் சொல்லலை, யார் சொல்லியிருக்கா, பேய் ஆழ்வார் என்ற சுத்தம். அப்போ நாராயண் அதை சொல்லியிருக்க, நாரணன் நான்முகன் அனைத்தும் இந்த வாயுவினால தான் அடங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். நாரணனும் நான்முகனும் அவன் சும்மா இருக்கேன், அவங்களும் இந்த வேலை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. எந்த வேலை, காற்றை பிடிக்க வேலை. திருமூல பாடியிருக்காரு, காற்றை பிடிக்க கருத்து அறிந்து நில், கருத்தை அறிந்து நம்ம காற்றை பிடிக்கணும்னு சொல்லியிருக்க, போன கிளாஸில் அதை சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், காற்றை பிடிக்கணும். காற்றை பிடிக்க, ஐயோ கோஷல் புரிஞ்சியும் ரொம்ப கஷ்டமாக இருக்க நினைக்காதுங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் எத்தனைத்தோளம் காற்றை பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு தான் ஜனன மரணம் இல்லாமல் ஆகுது. அதனால் எனக்கு வல்லதாகுதா, ஒன்றுமே இல்லை. நாங்கள் எத்தனையோ காலம் கொண்டு காற்றை பிடிச்சிட்டே இருக்கிறோம்.
வாயு, அந்த காற்றைத்தான் தெய்வமாக வச்சிருக்கோம். காற்று இல்லாமல் இருந்தால் ஒரு செகண்ட் போல உங்களுக்கு வாழ முடியாது. தண்ணினால உங்களுக்கு அஞ்சாவது நாள் இது கிடக்கலாம், தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமலும் நாலஞ்சு நாள் கிடக்கலாம். இந்த காற்று இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியுமா? இருக்கிற முடியாது. ஒரு மூக்கை வாழ் கொட்டுக்கிட்டு அஞ்சு மீட்டர் இருந்து பாருங்க, அப்போ தெரியும். ஆமாம், அப்போ அவன்தான் இறைவன், வாயு தான் இறைவன். அந்த வாயுவை பிடித்தால் மட்டும்தான் இந்த ஜீவனுடைய ரியாலிட்டியை அறிய முடியும். நான் யார் என்று அறிய முடியும். அதனால் இந்த காற்றை பிடித்தால் மட்டும்தான் வியாதிகளே போகும். அதுக்கு உதாரணம் ஒரு சின்ன ஒரு கதையை கூட சொல்லிட்டு அடுத்த யோகிக்கு போகும். கபீர் தாஸ் கேட்டிருக்கீங்களா? கபீர்தாஸுக்கு மகனுக்கு பேர் தெரியுமா? மகனும் மகளும் உண்டு, ரெண்டு பேரும் உண்டு. மகனுக்கு பேர் கமல், மகளுக்கு பேர் கமாலி என்று பேர். இந்த கமல் வந்துட்டு பெரிய ராம பக்தன். நான் அதுக்கு அனுசரி பெரிய கர்வம் உள்ளோம், பக்திக்கு மேலே கர்வம் எனக்கு. அதில் ஒரு பிராணாயாமம் செய்வார், யோகா செய்யார், பயங்கர சித்திகள் எல்லாம் அவருக்கு உண்டும். அப்படி இருந்துட்டும் அந்த பியூர் ஞானம் கிடைக்கிறது. அப்போ ஒரு நாள் வந்துட்டு என்ன செய்யாதுன்னா, அப்படியே இருக்கும்போது ஒரு குஷ்டரோகி இந்த கமல்கிட்ட வரோம். ஐயா, என்ன உனக்கு அப்பா எல்லாம் நிறைய ஆளுகளுக்கு வியாதியெல்லாம் மாற்றினாரு, அதனால் எனக்கும் இந்த வியாதியை மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு வரேன். கமல் ஓடி போய் என்ன செய்கிறான், ஒரு கங்கைக்கு முன்ன போய் கொஞ்சம் தண்ணியை எடுத்து இப்படி ஸ்ரீராம் என்று ஜெபம் பண்ணி தலைக்கிறான். தலைச்ச உடனே ஒன்றும் ஓடலை, என்னது அங்கே வியாதியும் போகலை. கமலுக்கு ஒரே கோபம், நான் வந்துட்டு இவர்கிட்ட வராது, யார் எங்கள் கபீர்தாஸ், அப்பா நான் ராம மந்திரம் ஜெபித்ததும் என்ன செய்யலை, அந்த வியாதி போகலை, அதனால் இந்த மகத்துவம் ராம மந்திரத்துவ மகத்துவமே போய்விட்டதுன்னு தோணுது. அப்போ அவர் சொல்லுவார், நீ ஒரு காரியம் செய், நேராக வந்துட்டு நீ என்ன செய்யணும், துக்கராமிட்ட போகணும்னு சொல்லுவேன். துக்காராம், துக்காராம் வந்துட்டு பெரிய ஞானி, சந்திரபாகா நதி நீரத்தில் வந்துட்டு அவன் ராமகிருஷ்ண ஹரி ஓம் என்று ஜெபம் பண்ணி யோகா பண்ணிட்டு இருக்காள். அப்போ அங்கே போகும்போது அப்போ அவங்க துக்கராமுக்கே புரியுது, அவன் வாரது வந்துட்டு இருக்க வேண்டிதான் வாராயன். இங்கே வரும் முன்னே சந்திரபாகா நதி நீரத்தில் வந்துட்டு ஒரு பிரேதம் அப்படியே வெள்ளத்தில் ஒழுகிட்டே இருக்கு. உடனே அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு வா என்று கமலிட்ட சொல்லுவார். கமல் ஓடி போய் இந்த பிரேதத்தை தூக்கி துக்காராமிட்ட கொண்டு கொடுத்தார். துக்காராம் இப்படியே பார்த்துட்டு ராம் என்று சொன்ன அடுத்த செகண்ட்லே அந்த பிரேதம் என்ன செய்யுது, ஜீவன் வருது, எழுப்பி போகுது. இத்தனையும் பார்த்தோன்னா ஐயோ ரொம்ப மகத்துவம், ராம மந்திரத்தை அத்தனை பவர் இருக்கா, சரி அது பவரெல்லாம் இருக்கட்டு, எனக்கு ஒரு கூட்டுக்காரன் இருக்கிறான் துளசிதாஸ், கேட்டிருப்பீங்களா? துளசிதாஸ்கிட்ட போனாச்சு. அப்போ நேரம் துளசிதாஸ்கிட்ட போனான். அவர் ஒரு 10-15 பிராயத்தை தூக்கி கொண்டு வந்து போட்டு யமுனைக்கு கரையில் உள்ளது, அதில் வந்துட்டு ராமான்னு பகுதி ஜெபிக்கல. அதுக்கு முன்னே எல்லாமே என்னாச்சு, தட்பாடியில் இருந்து அந்த ஜீவன் வந்து எல்லாம் உயிர் தெரிஞ்சுட்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உடனே எங்கே போகிறாரு கமல் வந்துட்டு எவர்கிட்ட போகிறாரு, யார்கிட்ட, அப்பா கிட்ட போகிறாரு. யார் அப்பா யார், கபீர்தாஸ். அப்போ கபீர்தாஸுக்கு காலை விழுந்து அப்பா தான் மன்னிக்கணும், ராமன் ராம மகிமையை நான் விட்டுட்டேன், ஏன் வந்துட்டு இவன் குஷ்டரோகம் மாறவில்லை. அப்போ அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு, உனக்கும் அந்த கழிவு வரல, அவனுக்கும் அந்த கழிவு வரல, நான் கழிவை தான் தாரேன், நீ நேரம் என்ன செய்யணும், அவனை கொண்டு நல்லா முக்குன்னு சொன்னேன், அவன் அப்படியே கிடந்து பிடப்பான், ராமான்னு சொல்லி முக்கு, அவன்கிட்ட சொல்லணும் ராமான்னு ஜெபம் பண்ணிட்டு முங்குன்னு சொல்லிட்டு முக்கணும், அவன் நல்லா பிடைச்சல் வரும்போது நீ எழுப்பிக்க, அவனுக்கு தக்கன வியாதி போகும்னாச்சு. இதே மாதிரி கொண்டு வந்து யமுனையில் வந்துட்டு என்ன செய்யறான், கொண்டு வந்து நேரம் முக்குறான், முக்கி ராமாவளி சொல்லி முக்கிட்டு இருக்கிறதுனால முக்கி 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 அவன் அங்கேருந்து பிடைக்கிறான். யார், இந்த குஷ்டரோகிட்டு பிடைக்கிறான், சுவாசம் கிடைக்காம ராம ராம ராமான்னு சொல்லிட்டு தகாது கண்டு பிடைச்சி தப்புன்னு எடுக்கான். எடுத்தவட பார்க்கும்போது உடம்புல உள்ள வியாதி எல்லாமே போய்விட்டது. மீண்டும் கபீர்தாஸ்கிட்ட வராது, இவங்க ரெண்டு பேரும் வராங்க. அப்போ இது நேரமே சொல்லக்கூடாதா, இது என்ன காரணம்,
அப்போ தான் அவர் சொல்லுவார், முட்டாள் பயலே சுவாசபந்தம் இல்லாமல் ராமனை விழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. சுவாசபந்தம் என்ன அர்த்தம் என்ன? சுவாசத்தை உள்ளே வைத்து என்ன செய்யணும்? பந்திக்கணும். பந்தம் என்ன? கட்டு. சுவாசத்தை கட்டி நிறுத்தணும். சுவாசபந்தம் வந்து நமக்கு ஒரு படைச்சல் வரணும். இறைவன் அடையணமாக இருந்தால் என்ன செய்யணும்? சும்மா ராமாயணம் விழிச்சு அவன் வரப்போகிறதில்லை, நீங்கள் பார்க்கவும் வேண்டாம். நம்ம வந்துட்டு என்ன பசியோடு கூடி இருந்து ராமனை விழிக்கணும். நமக்கு இங்கே என்ன பசி இருக்குது? ஒரு பசியும் கிடையாது. ராமா நீ வேணுங்கிலுள்ள பசி வேணும், அது ஒன்று. ரெண்டாவது பசி எப்படி? நமக்கு வந்துட்டு ஆர்வம் தேவை. ஆர்வம் ரொம்ப விசேஷம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்துட்டு காளியை பிரத்யட்சமாகலை, இப்போ தான் சாக போகிறேன்னு வாழை எடுத்தால் கழுத்தில் வெட்ட போகிறார். சுயம் வெட்டதா வெட்ட போகிறோம், ஓங்கதும் காளி பிரத்யட்சமாகவே நில்லு, நான் வந்தாச்சு நில்லு விட்டு. அப்போ இந்த ஒரு மகத்துவம் நமக்கு இருக்கணும். நம்ம இங்கே கோவிலில் போய் என்ன செய்கிறோம்? அங்கே வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் தவிர அங்கே தெய்வத்தை தொழ போகவே இல்லை. இப்போ நம்மளுடைய மனம் என்ன செய்யுது? ஒரு வேடிக்கையில் தான் ஜெபம் பண்ணுறான். இங்கே பிராமணன் வந்துட்டு ஜெபித்த மாதிரி. பிராமணன் எப்படி ஜெபிப்பான்? அவன் ராமராமான்னு ஜெபிப்பான். எப்படி ஜெபிப்பான்? ஏ ராம 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 ஜெபிச்சு, ஏய் மாடுதா என்ன செய்யுது, நெல்லை தின்ன வருது, எடி கம்பேடுன்னு சொல்லுவான். மீண்டும் ராமராமான்னு ஜெபிப்போம். இங்கே உள்ள நம்ம நாயன்மார் அதுபோல உள்ள நம்ம உங்கள் உள்ள ஆளுகள் எப்படி ஜெபிப்பாங்க? விளக்கு முன்னாடி ஜெபிக்க சமயத்தில் மீனுக்க வாடகை எடுக்க எப்படி அந்த ஏ அதை கரியுது ராமரா ஜெபம் பண்ணோம். இதுதான் நம்ம ஜெபம். நமக்கு இதில் இருந்து ஆசையே கிடையாது. இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை கிடையாது. அப்போ நமக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு? அதனால தான் கபிதா சங்க சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ சுவாசபந்தம் வேணும். சுவாசபந்தம் என்ன? படைச்சிட்டு வரணும். ஆண்டவா ஒன்று நீ இல்லாமல் எனக்கு வாழ முடியாது. இங்கே இங்கே நமக்கு எதுக்காக வாழ்கிறோம்? சொத்துக்காக வாழுகிறோம். சொத்து இல்லாமல் வாழ முடியாது. புள்ள கிடைக்காமல் வாழ முடியாது. மற்றுள்ள பந்தங்கள் இல்லாமல் அவனுக்கு வாழ முடியாது. ஒரு கார் இல்லாமல் வாழ முடியாது. சொத்து சுகங்கள் இல்லாமல் நமக்கு வாழ முடியாது. இப்படியே நம்ம லைஃபை வேஸ்ட் ஆக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு என்ன வாழும்? இறைவனோட இந்த இன்னைக்கு தொட்டாவது சொல்லுங்க, ஆண்டவா நீ இல்லாமல் எனக்கு வாழ முடியாது. நீ இல்லை, நீ நீ இருந்தா தான் எனக்கு வாழ முடியும். அதனால நான் என்ன செய்யணும்? உன்னையே நினைத்து நினைத்து நான் இறக்கிறேன். என்னுடைய இறப்பு நல்ல இறப்பாக இருக்கும். உன்னையே நான் நினைத்து நினைத்து இறக்கிறேன். அதாவது ராமாயணத்தில் ஒரு நல்ல ஒரு கதையில் இருக்கு. டெய்லி ஒரு தவளை வந்துட்டு, தவளை என்ன தெரியுமா? மாக்காய் கிராமரான்னு பிடிக்கும். அதை டெய்லி ராம ராமான்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. அந்த டைமில் எங்க நடக்க சம்பவம்? நம்ம பம்பாதீரத்தில் நடக்க சம்பவம். அப்ப ராமலட்சுமணன்மார் வந்து சீதை தேடி போற தாய் கிஷ்கிந்தானியில் இடம். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நேர இந்த குளிக்கணுமே சொல்லிட்டு பம்பையிலேருந்து குளிக்கிறதுக்கு வேண்டி வெள்ளம் எடுக்க போற டைம்ல இந்த அந்த வில்லை எடுத்து என்ன செய்யறாங்க? மண்ணில் ஒரு குத்து குத்துறோம். குத்து பெட்டதை யாருக்கு? இந்த தவளைக்கு தான் பெட்டு. தவளை அதில் குத்தி அப்படியே இருந்து வேஷமாக இருக்குது. ஏன்னா அதுதான் பெரிய சம்பவம். அடுத்தது அது பின்ன மோகனம் கழுவிட்டு வில்லு எடுக்க சொல்ல அதில் வந்துட்டு ரத்தம் இருக்குது. சே நான் ஒரு பாவம் செய்து போட்டேன்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டி பார்க்கும்போது தவளை. இப்போ தவளாட்ட கே, நீ எதுக்காக அது என்ன விழிக்கல? அப்போ அது தவளை சொல்லுது, நான் என்னைக்குமே உன்னையே நினைத்து நான் வாழுகிறேன். உன்னையே நினைத்து நான் வாழ்கிறேன். ஏன் ஒரு பாம்பு வந்தாலும் நான் ராமா ராமான்னு நினச்சி நான் ரசப்படுறேன். அந்த ராமனே எனக்கு வில்ல போட்டு வச்சுட்டான் என்ன செய்தான். அப்போ நான் யாரை விழிக்கிறது? யாரை விழிக்க முடியாது. என்னால் நீயே அது என்ன செய்துக்கோ, லாபமோ நஷ்டமோ நீயே செய்துக்கோ. அப்போ இந்த ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. நமக்கு இறைவனை வந்துக்கிட்டு எத்தனை விழிக்க முடியுமோ விழிக்கணும். அதிலிருந்து லாபமோ நஷ்டமோ எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ அது எதிர்பார்க்குமாயிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறைவனை அடைய முடியாது. இறைவனே எனக்கு வேணும். இறைவன் தான் எனக்கு. யேசுநாதர் என்ன செய்தார் லாஸ்டில்?
அந்த வியாழன் கிழமை வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணார். அப்பா என்ன என்ன வந்துட்டு இதை கொண்டு என்ன கொண்டு போடுவான் இல்லாமல் செய்ய, அதனால் அதுக்கு முன்னே இந்த உடம்பை என்ன எடுத்துக்கோ. நாசில் பார்த்தாலும் ஒன்றுமே நடக்கலை. சரி அப்படியே தான் ஒரு காரியம் செய்யும், நீ என்ன நட சொல்லி நினைக்கிறையோ அது நடத்துட்டுன்னு சொல்லிவிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள். துக்கத்தை பற்றி நினைக்கவே, துக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன் தேவை? இறைவனை நினைப்பதற்கு இறைவன் தருகிற ஒரு நல்ல ஒரு மருந்து. அந்த மருந்து இருக்கும்போது நம்ம இறைவனை நம்ம நினைப்போம். நம்ம என்ன செய்யணும்? சுகமாக வாழ்ந்ததை எங்கேட்டு இறைவனை நினைப்போம். அப்போ நமக்கு துக்கம் தேவை. அதனால தான் குந்தி கேட்டா, கிருஷ்ண பரமாத்மா வந்துக்கிட்டு வந்து கேட்குற, அத்தே உனக்கு என்ன வரம் வேணும்னு, நான் இறக்க போகிறேன் அதுக்கு முன்னே உனக்கு என்ன வரம் வேணும்னு. அப்போ தான் எல்லோரும் அவங்க சொன்ன வாக்கு, கிருஷ்ணா எனக்கு துக்கம் மட்டும் போதும், வேறு உலகத்தில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. வாழ்க்கையில் துக்கத்தை அனுபவிப்பதே பெரிய சுகம் என்று எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் செய்து வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள் போய் டக்குன்னு துக்கத்தை கேட்டுவாங்க தான் சொல்லலை. நான் இது இதுக்கு ஏன் சொன்னேன்னா, உங்களுக்கு துக்கம் வருமா இருந்தால் கண்டிப்பாக இறைவன் பக்கத்தில் வந்து விட்டான் என்று அர்த்தம். இது ஒரு அப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்று சொல்லுற அந்த மூன்று சரீரத்தையும் ஏன்னா என்ன மேடம் என்ன புரியல மற்றவங்களை பற்றி நீங்க ஏன் நினைக்கிறீங்க? மற்றவங்களை பார்த்து நீ ஏங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அவங்க எதுவானே சரிட்டு அது நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னு. இறைவனை நினைத்து வருவங்களுக்கு மற்றவங்க எது செய்தாலும் நமக்கு ஒன்றும் கிடையாது. அது ஏன்னு சொன்னால், இறைவன் வந்துட்டு நமக்கு தருகிற ஔஷதம் துக்கம். ஏன் துக்கம்? இந்த துக்கத்தை தரும்போது தான் இந்த ஆத்மா சுத்தி அடையுது. அப்போதான் நீங்கள் ஒரு குருவை தேடி ஓடுவீங்க, குருவிலிருந்து அந்த இறை நாமத்தை வாங்குவீங்க, அந்த வழியை வந்து சொல்லி கொடுப்பாங்க, எப்பவுமே சதா ஜபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு இறைவனோடு அடுப்பதற்கு இறைவன் வந்துட்டு ஒரு தாய்க்கும் தகப்பனும் இருக்க அசூயை விட ஆயிரம் மடங்கு அசூயை இறைவனுக்கு உண்டு. அதுக்கு உதாரணம் என்னான்னு சொன்னால், நீங்கள் எப்போ இறைவனை பூரணமாக நாட்டம் அழகாக பயந்துடாதுங்க, பூரண நாட்டம் வைக்கும்போது நீங்கள் ஏதில் பற்றி இருந்தோ அந்த பற்றை உடைத்து விடுவார். பணமாக இருந்தால் அந்த பற்று, சொத்து சுகங்களாக இருந்தால் அந்த பற்று, கணவனாக இருந்தால் அந்த பற்று, எல்லாமே எடுத்து விட்டுடுவான். ஏன் எடுத்து விடுறான் இல்லைங்க? புரியல. அப்ப இறைவனை நினைவு, காரணம் இறைவனுக்கு ஒரு ஆசை, எம் பிள்ளை என்ன மட்டும்தான் நினைக்க. இதுக்கிடையில கணவனை பகுதி நினைப்பு, பிள்ளைய பகுதி நினைப்பு, ஒரு கால் பாகம் இறைவனுக்கு கொடுத்து அவன் கேட்க தயாரே கிடையாது. அதான் ராமகிருஷ்ணன் என்னன்னாரு, இந்த பொம்மை ஆடும் வரைக்கும் பிள்ளை சிரிச்சுட்டே இருக்கும். பொம்மை நமக்கு எப்போ வேண்டாமோ துக்கி துணை போடுவோம், நம்ம எங்கே கரவோம், தாயை நினச்சி கரவோம். நம்ம வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷப்படுமாக நம்ம ஏற்றுக்கிறது எப்போ உங்களுக்கு தயாராகுமோ அப்போதான் உங்களுக்கு அந்த இறைவனோட அடுக்க என்ன இருக்கு, நம்பிக்கை. செகண்ட்லி வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு நல்லா என்ன செய்யணும், நம்ம வந்துட்டு சொத்துக்கு வேண்டி என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், சுகத்துக்கு வேண்டி என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில் நம்ம லைஃபையே அதுக்காக கொடுக்கும். ஏன்னா இறைவனுக்கு வேண்டி நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க? ஒன்றுமே கிடையாது. ஏன் நம்ம வீடை வாங்கினோம், வீடை மோடி கொடுக்குறோம், அடுத்த வீடு ஒரு ஒன்று வாங்கினோம், அதுக்கு எந்த லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம், இது கிடையாது சுத்தம் பார்க்கணும் எல்லாம். சாமியார் உள்பட வேற யாருமே கிடையாது, சாமியார் மாதிரி உள்பட. அதனால் உங்களை மட்டும் சொல்லலை. அப்போ இப்படி இருக்க இந்த நிலைக்கு எந்த இறைவன் உங்களை வந்து பார்ப்பான் நான் கேட்குறேன்.
அப்போ இறைவன் ஒருக்கலுமே நம்மளை வந்து பார்க்கவே மாட்டான். எப்போ இது எல்லாமே விட்டு அதுக்காக நான் வந்துட்டு எல்லாமே வாடி கோரி எடுத்து தூர போட சொல்லலை. ஏன்னா இறைவனுக்கு வேண்டி மட்டும் இறைவனையே நினைத்து நம்ம வாழுமாயிருந்தால் அந்த சுகத்தை விட மேலான சுகம் என்னும் கிடையாது. அதனால தான் கபீர்தாஸ் வந்து மகன்கிட்ட சொன்னார், இந்த வியாதி தீரணமாக இருந்தால் அவன் என்ன செய்யணும், அவன் ராம மந்திரத்திலே பிடையணும், ஒரு பிடைச்சல் வரணும். அந்த தவளைக்கு எப்படி அந்த பிடைச்சல் வந்ததோ அப்போ ராமன் பிரத்யட்சமாகி அதுக்கே விமோசனம் கொடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு பிடைச்சல் நமக்கு இருக்கணும், ஆண்டவா நீ இல்லாமல் வாழ முடியாது, அந்த ஒரு பிடைச்சல் நமக்கு எல்லாருக்கும் வரணும். வரும், அதுக்காக இறைவன் இறைச்சின கஷ்டத்தை கூடுதல் தருவான், நீங்கள் சந்தோஷமாக ஏற்க தயாராக இருக்கணும். என்னவா நீங்கள், ஆமாம் அதான் இப்போ உள்ள கண்டிஷனில் உங்களை என்ன செய்கிறோம், அதாவது கசப்பான மருந்தை மதுரம் என்ன செய்கிறோம், புரட்டி உங்களுக்கு தருவோம். கசப்பாக என்ன தான் அந்த வியாதி மாறுறதுக்கு அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா தான் வியாதி மாறும், கசப்பு டைரெக்டாக சாப்பிடுவாரு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதனால் நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம், குருஸ்தானத்தில் இருந்து எல்லாமே மாற்றி மாற்றி தருவோம், தந்து தந்து வந்து உங்களை ஒரு லெவல் வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூர் மைண்டு வரும். எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு தாங்கிறதுக்குள்ள கழிவு இருக்குன்னு ஒரு மெச்சூர் மைண்டு வரும்போது நீங்கள் பின் வந்து குருவிட்ட கேட்க மாட்டீங்க, எனக்கு அது செய்துதா இது தீதுன்னு குருவி. பிரச்சனை வந்து உங்களுக்கு இப்போ உள்ள பிரச்சனை வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு டைரக்ஷன் மாறுது, அதனால தான் இப்போ பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை பிரச்சனையாக எடுக்கக்கூடாது, அதுக்கு சால்வ் பண்ணதுக்கு குரு இருக்கிறோம், நீங்கள் கவலை வேண்டாம். ஒரு ஸ்டேஜ் கலையும் போது உங்களுக்கே புரியும் நமக்கு இது ஒன்று தேவையில்லாத காரியத்துக்கு எதுக்கப்பா நான் போகிறேங்கிறது, நம்ம ரஷப்போம். ஒரு பிறவி தான் மனுஷ பிறவி கிடங்க, அதே அது ஒரு எக்ஸ்கியூஸ். அடுத்த பிறவியில் இதனுடைய கண்டினியூஸும் கிடைக்கும். இல்லை ஏன்னு சொன்னால் இதில் என்ன யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை பதஞ்சலி மகர்ஷி சொல்லுதுன்னா, விசுத்தி நிலையை குண்டலினி தாண்டி விட்டார், விசுத்தி வரைக்கும் நீங்கள் இருக்கும்போது இந்த சக்கரையினுடைய ஆக்டிவேஷன் தான் நடக்கும், இதை தாண்டி விட்டவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு கிடைக்கும். யார் அங்கேருந்து ஒரு இதில் ஒரு நம்ம நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க, அப்பா ஒரு பருப்பு கூட தா, சரி மக்களை வச்சுக்கோ, ஆ ஏன்னு சொல்லி அவங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து தருவாங்க. அந்த பிறப்பில் மனுஷ பிறப்பாக வரும், வரும்போது நல்ல யோகா பண்ணி வீடு திருப்பி வருவீங்க. மீதியெல்லாம் இதோட கட்டாயிடும், இது கட்டாகும்போது மீண்டும் நம்மளுடைய மன என்ன விசுத்தி தாண்டினால் மட்டும்தான் குண்டலினி சிதமாக பிரெயினில் இருக்கும், இல்லாமல் இருந்தால் விசுத்திக்கு கீழே தான் நிற்கும். நிற்கும்போது அது கூடுதலும் தாவது எங்கே, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரம் அந்த மூன்று இடங்களில் தான் தாவும். அப்படி தாவி கிடக்கும்போது மீண்டும் அதனுடைய ஆக்ஷன் தான் நடக்குது, பிரெயின் ஆக்ஷன் நடக்காது. அப்போ உங்களோட இன்டலெக்ட் ஒர்க் ஆகாது. இப்போ இங்கே இன்டலெக்ட் வந்துக்கிட்டு என்ன, இந்த இதுபோலுள்ள சல்சங்கங்கள் இதெல்லாம் கேட்டு 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 ஆண்டவனை நினைக்கிறதா இன்டலெக்ட் ஒர்க் ஆகும். இது இந்த நிலை வராமல் இருந்தால் இன்டலெக்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. மீண்டும் நம்ம என்ன செய்யலாம், பழஞ்சி காலத்துலேயும் மீன் காலத்துலேயும் தான் நம்ம மனம் போயிட்டே இருக்கு, புரிஞ்சுதான் நான் என்னதுக்கு. அப்போ நமக்கு மேல் கதியில் வரணும் தான், இங்கே வரணும் மனம் சிரசுக்கு வரணும். அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், எட்டு ஜான் உடம்பு தான், அவங்க கையை வச்சு அளந்து பாருங்க கரெக்டாக எட்டு ஜான் தான் இருக்கு. அதான் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசு மட்டும்தான் பிரதானம், மீது எல்லாமே போய். இப்போ மனம் எங்கே இருக்கணும், எப்போ பிரெயினில் தான் இருக்கணும், கீழ் நோக்கி போகக்கூடாது. அப்படி நீ போனாலும் திருப்பி இங்கே கொண்டு வந்துடணும், கொண்டு வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த பிரெயின் எக்ஸ்பேன்ஷன் ஆகணும். அது ஆகி கழிஞ்சதும் நம்ம என்ன செய்கிறோம், மறுபரப்பு இல்லாமல் வருது. அதுக்கு தான் காரண உடம்புன்னு சொல்ல உடம்பை நம்ம தொடுவோம். காரண உடம்பில் வந்துட்டு இந்த லைட் அண்ட் சவுண்ட்,
அதான் ஔவையார் பாடுவாங்க. என்ன எப்படி பாடுறான் கணபதி, எப்படி பாடுறான் தெரியுமா? நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சுரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ இல்ல. அவ பாடுறா எப்படி பாடுறா கணபதி குரூப் எப்படி பாடுறா? நாத விந்து கலை, நாதம் என்றால் சவுண்ட், பிந்து என்றால் ஒளி, கலை என்றால் சந்திரனும் சூரியனும். இத்தனையும் சுரூபத்திலேயாக இறைவன் இருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். வேத மந்திர சுரூபா நம்ம, வேத மந்திரம் ஏது? நாலு வேதத்தினுடைய மந்திரம் ஏது? ஓம் வா தொடர்ந்து சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் குழப்பம் இல்லை. ஓம், ஓம் என்ற மந்திர சுரூபமாக்கும் இறைவன். ஓம் என்ற மந்திர சுரூபம் தான் நான். உங்களுக்கு அந்த ஓங்காரம் கிடைக்கணும், அதுதான் நாத சுரூபம். அப்போ நாத விந்து கலை. ஞான பண்டித சுவாமி, ஞானிகளினுடைய பண்டிதன் யார்? சிவன். அந்த சிவனுக்கும் யாரு? குருவானவன். சிவனுக்கும் குருவானவன் தான் இந்த யாரு? கணபதி. முருகனே அதில் சொல்லுவாங்க, ஆனால் கணபதியை சொல்லுவாங்க. கணபதி என்றால் என்ன? பிரணவ ஸ்வரூபம் தான் கணபதி. ஆனால் கணபதிக்கு வந்துட்டு ஒரு இனிஷியல் ஃபார்ம் கிடையாது. இங்கே நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆனை முகத்தையும் கையில் கொடுத்து பேளை வேறையெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக கணபதியும் நம்ம ஒரு இதில் சொல்லியிருக்கோம் அத்தனை. ஆனால் கணபதியினுடைய ரியாலிட்டி என்னான்னு சொன்னால் பிரணவஸ்வரூபம், பிரணவநாதம் தான் கணபதி. அதனால்தான் நாத விந்து கலாதி நமோ என்று ஒரு பாடினார். நாத விந்து கலை அதி நமோ, மூன்று நிலையும் நிற்கவனே. அப்போ நாதத்தை கேட்க வேண்டும், இந்த ஒளியை பார்க்க வேண்டும், அதிலேயே தூங்க வேண்டும். அதான் தூங்குவதுதான் சமாதி, அதிலேயே தூங்கி. அதனால் நாதம் கிடைச்ச பிறகு தான் உங்களுக்கு ரியல் தூக்கம் வரும். இப்போ உங்களோட தூக்கம் எல்லாம் என்ன தூக்கம்? அன்ரியல், ரியல் தூக்கமே கிடையாது. இப்போட தூக்கம் ஆர்டிஃபிஷியல் தூக்கம். ஒன்றையில் குளிசாக எடுத்து தூங்குவீங்க, இல்லாட்டால் டயர்டாகி தூங்குவீங்க. ஏதாவது வீட்டுக்குள்ளே இருந்து வேலையெல்லாம் செய்து ரொம்ப டயர்டாகி வந்து அப்பா ஒன்று வா இப்போ என்ன செய்வோம் கையும் காலையும் விருப்பம்னு சொல்லிட்டு அப்படியே எதுவும் தூங்குவீங்க. அது ரியல் தூக்கம் கிடையாது. ரியல் தூக்கம் ஏது? நாதத்தை கேட்டு தூங்குவது தான் தூக்கம். சின்ன பிள்ளை எப்படி ரியலாக தூங்கும்? தாயாருடைய பாட்டு கேட்டு தான் தூங்கும். அதே மாதிரி நம்ம நம்மளுடைய அப்பன் யார்? இறைவன். இறைவனுடைய பாடல் நம்ம கேட்க வேண்டி வரும். அந்த பாட்டை கேட்டு கேட்டு நம்ம தூங்குவோம். அதான் சவுண்ட் அண்ட் லைட். அப்போ சின்ன பிள்ளை அதான், அதனால தான் சார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றின் சில காரணமே. இறைவனுடைய நிலைக்கு நீங்கள் வரும்போது சின்ன குழந்தை தான், என்ன ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளைய போல தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. இப்போ மீதி எல்லாம் யார் பார்ப்பா? தாயார் பார்த்து. அதனால தான் அம்மையே அப்பா உப்பிலா மணியேன்னு பாடினது. யார் அம்மையே அப்பா உப்பிலா மணியை பாடினது? யார் யார்? தாய்மானவர். அடுத்த வேண்டியும் ஆளு பாடிட்டோம். ஏடா மாணிக்க வாசகரும் அவர் இந்த லெவலுக்கு பாடலை, திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் வந்துட்டு பாடினது. திருஞான சம்பந்தர் முதல் பாடல் ஏது? அந்த குழந்தையா இருந்து தாயார் பாலை கொடுத்து கிடத்துவார். தாயார் யாரு? தேவி. பாலை கொடுத்து அதில் கிடத்து டைமில் தவப்பம் வந்து பார்க்காது, பார்த்து யாருடா உனக்கு இந்த பாலை தந்தேன்னு அடிக்கும். அப்போ தான் அந்த குழந்தை அப்படியே இருந்துக்கிட்டு என்னையும் ஒரு ஒன்று ஒன்றே கால் இதுதான் பித்தா புரஜியுடைய இல்லை தோளுடைய செவியன் விடையேல் தூவன் மதிசூடி. முதல்ல முதல் வாக்கு அதுதான் திருஞானசம்பந்தருடைய. தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி,
காருடைய சுடலை பொடி பூசி, அடுத்தது என்ன, என் உள்ளம் கவர்ந்த கழுவன், அந்த சின்ன குழந்தை பாடு. அடுத்தது என்ன, அடுத்தபடி என்ன, பீருடைய பெம்மான் அது மீண்டும் மீண்டும் நீங்கள் நீங்கள் சும்மா பாடணும். ஏன்னு சொன்னால் அந்த குழந்தை பருவம் உங்களுக்கு வரும், அப்போ தான் அந்த தோளுடைய செவியனை நமக்கு புரியும். இது நேச்சுரல் நடந்த சம்பவம்.